வணக்கம் நேயர்களே, தினம் ஒரு மூலிகை என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று மூலிகைகள் அழிந்து கொண்டு வருகின்ற காலத்தில் மூலிகையில் அமைந்துள்ள பொக்கிஷங்களை உங்களுக்கு எடுத்துரைக்க வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தினம் ஒரு மூலிகை என்ற தலைப்பில் நாம் தினம் ஒரு மூலிகையினுடைய தன்மையை பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போகின்றது கடுக்காய். வயிற்றுப்போக்குக்கு மிகவும் உகர்ந்த ஒரு காய் கடுக்காய். கடுக்காய் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கணும். இருக்கிறேன், நீங்கள் நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா கடுக்காய் வந்து வாங்கிக்கலாம். அந்த கடுக்காயுடைய மேல் தோல் மட்டும்தான் நம்ம மருத்துவக்குள்ளே உள்ளே நேர்களை. அந்த கடுக்காய் உடச்சிங்கன்னா உள்ள ஒரு விதை இருக்கும், அந்த விதையை எடுத்து நான் இருக்கிறேன். அந்த கடுக்காய் தோலை மட்டும் நம்ம சீவி எடுத்துக்கிட்டு அந்த விதையை எடுத்து போட்டோம் நேர்களால் அப்போ தான் வந்து கடுக்காய் வந்து நம்ம சுத்தி பண்ணதாக அர்த்தம் நேர்களேன். இந்த கடுக்காய் வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது, தோற்பு தன்மை உள்ளது. குழந்தைகளுக்காக இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு மருத்துவ காய் அந்த கடுக்காய். வயிற்றுப்போக்கு இருக்கக்கூடியவங்க பெரியவங்களாக இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் கடுக்காய் தூளை மோரில் சாப்பிட்ணும் காலை மாலை. அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு உடனடியாக சரியாகும். குழந்தைகளாக இருந்தால் ஒரு சிட்டிக்கை தேனில் குழச்சி கொடுக்கலாம், வயிற்றுப்போக்குக்கு உடனடியாக சுகம் கிடைக்கும். இந்த மருந்தை உள்ளுக்கு நம்ம எடுக்கும்பொழுது காரம் மாமிச வகைகளை தவிர்க்க வேண்டும். அந்த மாதிரி மாமிச வகைகளையும் அசைவத்தும் நாம் தவிர்த்து வந்தோம் என்றால் நம்முடைய வயிற்றுப்போக்கு உடனடியாக இந்த கடுக்காய் தூள் மோரில் சாப்பிடுவதன் மூலமாகவே நாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இதற்காக நாம் மருத்துவரை சென்று பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நேர்களே. இதை வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை காய் கடுக்காய். கடுக்காயை வாங்கி நீங்கள் அந்த விதையை எடுத்து போட்டு தோலை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நேர்களேன். இது வந்து எப்படிப்பட்ட வயிற்றுப்போக்காக இருந்தாலும் சரி, உடனடியாக வயிற்றில் ஏற்படக்கூடிய வழியாக இருந்தாலும் சரி, இந்த கடுக்காயை மோரில் போட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா மிக விரைவில் வந்து சுகமாயிடும் நேர்களே. சாப்பிட்டோன்னா ஜீர்ணிக்கும் சார். அந்த மாதிரி சரியாமை மலச்சிக்கல் ஏற்படக்கூடியவங்க இந்த கடுக்காய் தூளை ஒரு கிளாஸ் சுடு தண்ணியில் கலக்கி நைட்டு படுக்கும் போது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் மலை வெளியேறும் நேர்களே. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தன்மை வாய்ந்த ஒரு காய் கடுக்காய். இல்லை சார், தண்ணியில் கலந்து இதை சாப்பிட முடியாது, குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கறது? அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் கடுக்காய் தூள் ஒரு ஸ்பூன் தேனில் குழச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களாக இருந்தால் விளக்கெண்ணெயில் சாப்பிடுங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் விளக்கெண்ணெயில் கடுக்காய் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் குழச்சிட்டே இருந்தீங்கன்னா பழனி பஞ்சாமிரதம் மாதிரி வந்துடும். அது அழகாக நீங்கள் வாயில் போட்டு முழுங்கிற வேண்டியதுதான். மருந்தாக நினச்சிங்கன்னா தான் கஷ்டம். மருந்தை உணவாக நினச்சி சாப்பிட்ருங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லாயிருக்கும், நினச்சி சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். கடுக்காய் தூளை வந்து இரவு படுக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் வாயில் போட்டு ஒரு கிளாஸ் சுடு தண்ணி குடிங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் விளக்கெண்ணெயில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து ஒரு ஸ்பூன் கடுக்காய் தூள் கலந்து கூட சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக வந்து மலம் வந்து வெளியேற நேர்களை. கிருமிகளை கொல்ல நேர்களை. குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கறதுனால கிருமிகள் வந்து கொல்ல நேர்களை. நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா முகத்தெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். நிறைய வைத்தியரை பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, குழந்தைக்கு வந்து வயிற்றில் பூச்சி இருக்குது. ஏன் பூச்சி இருக்குது? குழந்தைகள் நிறைய இனிப்பு சாப்பிடும், அதனால் வந்து பூச்சிகள் வந்து குடலில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி கடுக்காய் தூளை உணவில் கொடுத்துட்டே வந்தோம்னா அந்த பூச்சி வந்து வளர்வதற்கோ அந்த பூச்சி இனப்பெருக்குவதற்கோ வாய்ப்பு இல்லாமல் நம்ம பண்ணிடலாம், வெளியேற்றலாம் இருக்கலாம். ஒரு ரெண்டு பூச்சி முதல் உருவாகுது, அதை அப்படியே விட்டோம்னா மேலே பல பூச்சிகள் உருவாகிட்டே இருக்கலாம். இதை நம்ம வந்து கரெக்டாக ஆக்கணும்னு சொன்னால் இரவில் வந்து குழந்தைகளுக்கு கடுக்காய் தூள் ஒரு சிட்டிக்கு கொஞ்சம் தேன் குழச்சி கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தால் மலச்சிக்கல் இல்லாமல் வெளியேறல. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் புண்ணு இருக்கும், வயிற்று வலி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க, ஆண்களாக இருந்தால் அல்சர் இருக்கிறவங்க கூட அந்த உள் உறுப்புகளில் உள்ள ரணங்களை ஆற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த கடுக்காய் கொண்டு நேர்களை. நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னாக்கா, கடுக்காய் தூளை ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு ரெண்டு கிளாஸை சுண்டுற வரையும் நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து காலை மாலை ரெண்டு வேளை குடிச்சிட்டு வந்தீங்கனாக்கா மிக விரைவில் வந்து கர்ப்பப்பையில் உள்ள புண்ணு ஆறிடும், வயிற்றில் உள்ள ரணங்கள் ஆறிடும். அல்சராக இருந்தாலும் அந்த அல்சர் ரணமாக ஆறிடும் இருக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா பேசினா இருப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஈரிலேருந்து ரத்தம் வரும், எச்சத்து போக ரத்தம் வரும். ஏன்பா இப்படி வருதுன்னு எனக்கே தெரியல சார், நான் வந்து டிவியில் விளம்பரம் காட்டுற எல்லாம் பேஸ்ட்டும் போட்டு பார்த்துட்டேன் சார், அப்போ கூட எனக்கு சுகமாக இல்லை சார் சொல்லுவேன். அதாவது வந்து பேஸ்ட்டு போடுறதுனால வந்து இது வந்து சரி ஆகாதுன்னு இருக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாக அந்த ஈருக்கு தேவையான பலத்தை நாம் கூட்ட வேண்டும் இருக்கிறேன். அந்த ஈருக்கு தேவையான வலிமையை நாம் கூட்டினால்தான் ஈரிலிருந்து வரக்கூடிய அந்த ரத்தத்தை நாம் நிறுத்த முடியும் நேர்களை. இந்த ஈர் வலியும் பல்வலியும் இருக்கிற நேர்கள் வந்து என்ன பண்ணலான்னு சொன்னாக்கா, கடுக்காய் தூள் உப்பு இவை ரெண்டை வந்து பவுடர் ஆக்கிட்டு இதை வந்து நீங்கள் ப்ரெஷில் தேய்க்காமல் கையில் வச்சு தேய்க்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து பல் துவக்கிறதுனால வந்து அந்த ஈரில் வரக்கூடிய ரத்தம் மிக விரைவில் வந்து கட்டுக்குள்ள வந்துடுற நேர்களை. நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கிற இடத்துல எப்போவுமே ஈச்சிங் இருந்துன்னு இருக்கும், வெள்ளப்போக்கு இருக்கும். சில பெண்களுக்கு வந்து மாதவிலக்கு நேரத்தில் வந்து அந்த ஈச்சிங் அரிப்பு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் சுடு தண்ணியில் கடுக்காய் தூளை கலக்கிட்டு அந்த சிறுநீர் கழிக்கின்ற இடத்துல கடுக்காய் தூள் போட்டு கலக்கின தண்ணியை நீங்கள் வந்து அலம்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா சிறுநீர் கழிக்கின்ற இடத்துல ஏற்படக்கூடிய அரிப்பு உடனடியாக நீக்க நேர்கள். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதனால் வரக்கூடிய கிருமிகளின் தாக்கமும் குறைஞ்சிட நேர்கள். அதே மாதிரி வந்து இதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்போ பாரு ஆசன கடுப்பு இருக்கும், அந்த மாதிரி குழந்தைங்க வந்து இதை சுடுதண்ணில் போட்டு ஆசன வாயை கழுவிட்டு வந்தாங்கன்னு சொன்னாக்கா
மிக விரைவில் வந்து அந்த ஆசன வாய் கழிப்பு வந்து நின்னோட நேர்களை இதை வந்து நீங்கள் தினசரி பயன்படுத்துகிற நேர்களை அதாவது ஒரு நாள் பயன்படுத்திட்டு அடுத்த நாள் சரியாகலை சார் அப்படின்னு சொன்னாக்கா இந்த சித்த மருத்துவத்தில் அப்படிலாம் முடியாது நேர்களை தொடர்ந்து நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்துகிற நேர்களை இந்த கடுக்கா எதுக்குங்க பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கிராமத்தில் சொல்லுவாங்க இந்த கடுக்கா வந்து சேத்து புண்ணுக்கு பயன்படுது சார் காலில் வந்து சேற்று புண்ணு இருந்துச்சுன்னா இந்த கடுக்கா குழிச்சு நாங்கள் வந்து அது மேலே போடுவோம் சேத்து புண்ணு உடனே சரியாயிடும் சார் உண்மை தான் ஏன்னா சேத்து புண்ணுடைய தன்மையை வந்து இந்த கடுக்காய் தோல் வந்து அகற்றும் நேர்களே தினம் ஒரு மூலிகை என்ற தலைப்பில் நாம் கடுக்காவின் தன்மையை பற்றி பார்த்த நேர்களே வேறொரு மூலிகையின் தன்மை பற்றி பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர் டி ஜெயக்குமார் வணக்கம் நேர்களே.